வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆதார் அட்டைக்கு இன்று முதல் அமலுக்கு வந்த நான்கு முக்கிய அறிவிப்பு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஆதார் கார்டில் வந்து அதிரடி மாற்றம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இந்த ரூல்ஸ் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது இதுவே கடைசி வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க அதனால் மக்களே உஷாராக இருங்க ஆதார் அட்டையில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஆதார் கார்டு என்பது நமக்கு முக்கியமான ஆவணமாக உள்ளது அடுத்த ஆதார் கார்டை அடுத்த கட்டமாக தான் பேன் கார்டே நமக்கு முக்கியமான ஆக ஆவணமாக இருக்கு இருக்கிற நிலையில் ஆதார் கார்டில் வந்து நம்ம சேஞ்சஸ்ஸு எல்லாமே கரெக்டாக பண்ணி வச்சுருக்கணும் அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆதார் அட்டையில் உள்ள விவரங்கள் அனைத்துமே சரியாக இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம சரிபார்த்து வரணும் அப்படி ஏதாவது சரியில்லை ஏதாவது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணோம் தவறுகள் ஏதாவது இருக்குது அப்டேட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து ஆன்லைன் மூலியமாகவும் பண்ணிக்கலாம் இல்லை இ சேவை மையம் மூலியமாகவும் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சொல்லியிருக்காங்க அதில் வந்து இந்த இந்த அப்டேட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்களுக்கு வந்து ஒரு முறை இரண்டு முறை மட்டுமே வாய்ப்பு இருக்குது அதுக்கு மேலே பண்ண முடியாது அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேரில் எதாவது மாற்றம் பண்ணணும் எதாவது தப்பாக இருக்குது அப்படின்னா அது ஒரு ரெண்டு டைம் தான் சேஞ்ச் பண்ண முடியும் அதே மாதிரி உங்களோட பிறந்த தேதியில் ஏதாவது மாற்றம் இருக்குது அதை நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்களே அதை ஒரு முறை தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் அட்ரஸ் வந்து நம்ம எப்போனாலும் மாற்றிக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாற போகிறதுனால அட்ரஸ் வந்து எனி டைம் எப்போனாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதனால் மக்களே உஷாராக இருங்க நேம் சேஞ்ச் பண்ண பண்ணுறது எத்தனை டைம் சேஞ்ச் பண்ணுறீங்க என்ன ஏதுங்கிறத பார்த்துக்கோங்க அதேமாதிரி டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணோம் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரியே பண்ணணும்னா அதை கரெக்டாக ஒரு டைம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க கரெக்டாக அதுக்கு மேலே பண்ண முடியாது யூஐடிஏயோட அஃபிஷியலான அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி I don't understand your jokes man because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதான் கடவுள்